ஆதவன் அமைதியாய் மறைய காரிருள் புடைசூழ மாலை தண்டல் மகிழ்வோடு நன்றி பண் இசைக்க வானம்பாடிகள் எல்லாம் தத்தம் இல்லம் திரும்ப படைப்பிற்கெல்லாம் மேலான படைப்பாகிய நாம் படைத்தவனை புகழ கூடியுள்ள இந்நேரம் நமக்கு கிடைத்த பொன்னான நேரம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று நம் இரக்கத்திற்கான வெகுமதியை பெற்றுக்கொள்ள 9 பெருவிழா நாள் அழைப்பு விடுக்கின்றது. நொடிப்பொழுதினை கணக்கிட தெரியாத நமக்கு நொந்து போன உள்ளங்களை கண்டறிய தெரியவில்லை. நமது இரக்கம் எங்கே போனது? தொலைக்காட்சி தொடர்புகளுக்கு கண்ணீர் சிந்தும் நம் விழிகள், நம் அருகே நம் இரக்கமா கணினியின் காணும் உறவுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் கண்ணால் காணும் உறவுகளுக்கு கொடுப்பதில்லை. இதுவா நம் இரக்கம்? உதட்டளவில் பகிரும் ஆறுதல் உள்ளத்தில் உண்மையா இல்லை? இல்லவே இல்லை. இதுதான் இரக்கமோ? ருசிக்காக சாப்பிடும் நிலையில் பசிக்காக அழும் பக்கத்து வீட்டு குழந்தையின் பசியார கொடுக்கும் ஒரு பிடி சோற்றுக்குத்தான் 800,000 கொடுத்தாலும் தகும். இதுதான் இரக்கம். இவ்வாறு பிறரின் நிலையை கண்டறிந்து உதவத்தான் அழைக்கிறார் ஆண்டவர். இவை அனைத்தையும் மொத்தமாய் தன் வாழ்வில் செய்து காட்டினார் நம் ஆண்டவர். முதலில் போதித்தார், பின்பு அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். நொடிப்பொழுதினில் ஏழையின் காணிக்கை பெரிது என்றார். பசி கண்டு பரிதவித்தார், துன்பம் கண்டு துடிதுடித்தார், இழைப்பாறுதல் அளித்தார். அவரை போலவே நாம் இரக்கமுள்ளவர்களாக வாழ இறையருள் வேண்டி இம் மாலை ஆராதனையில் பங்கேற்போம். நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய நித்திய ஸ்தோதிக்குரிய
இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். Bye.
பரிசுத்த ஆவியை பணிந்திடுவோம், பாதபடுத்து புகழ் சாட்டிடுவோம். கிறிஸ்து தமது திருச்சிலுவை வழியாக கடவுளிடமிருந்து நமக்கு அமைதியையும் பாவ மன்னிப்பையும் பெற்று தந்தார். இந்த உலகம் அழகானது. கடவுள் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினார். தானியங்களை விளையச் செய்தார். நிலங்களை மென்மழையால் மிருதுவாக்கினார். மேய்ச்சல் நிலங்களை செழுமையாக்குகின்றார். இயற்கையின் படைப்புகளில் ஆரவாரம் எங்கும் இன்னிசை என்று உலகத்தையும் அதனை படைத்த ஆண்டவரையும் புகழும். திருப்பாடல் 65 புகழ்ச்சி பாடலாக இசைப்போம். கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கலக்கம் கொள்ளாதே, கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அன்லி அணைத்தாரே. கடலை தாண்டும் போது அருகில் இருந்திடுவா, அலைகள் நடந்து செல்லும் போதும் கரங்கள் பிடித்திடுவா. தேடி காண தவித்திடுவா, தவறி போன ஆட்டை தேடி காண தவித்திடுவா. காணாமல் காசு உன்னை கருத்தாய் தேடிடுவா, கருத்தாய் தேடிடுவா. கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே.
கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, கள்ளி அணைத்தாரே. பகைவர் உன்னை தாக்கும் போது கோட்டையரணாவா, பள்ளத்தாக்குகள் கடக்கும் போது தோளில் சுமந்திடுவா. பசுமை நிறைந்த பூவின் வெளியில் இதமும் மழைத்திடுவா, பசுமை நிறைந்த பூவின் வெளியில் இதமும் மழைத்திடுவா. பாலும் தேனும் காணா தேசம் நடத்திடுவா, தேசம் நடத்திடுவாள். உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே, கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. தமது திருச்சிலுவை வழியாக கடவுளிடமிருந்து நமக்கு அமைதியையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தந்தா. நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென்று தனிப்பட்ட அடையாளத்தினை இழந்தார்கள், தங்கள் நாட்டை இழந்தார்கள், தங்கள் கடவுளை தொழும் உரிமையை இழந்தார்கள், தங்களை வழிநடத்தி செல்லும் பண்ணனை இழந்தார்கள், தங்கள் நாட்டில் சுதந்திரமாக இருந்த நினைவுகளை எண்ணி ஏங்கினார்கள், தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து விடுதலை எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் என்று கூறும் திருப்பாடல் 42 இசையோடு தியானிப்போம். கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுவது போந்த நீதயம் இறைவா உம்மை ஆர்வமாய் மான்கள் நீரோடை தேடும்
இந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகும் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்னவே பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய் உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய் மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் கலைமாங்கள் நீரோடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும் இருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் கொண்டந்தே காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே கோத்து எடுத்து அழகிய மணிமாலை நாவி கதை மாங்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ளத்தாகும் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்னவே புதிய உடன்படிக்கையின்
பெரிய குரு இயேசுவையும் உயிருள்ள கடவுளி நகரையும் நெருங்கி செல்வோமா. உன் இளமை பருவத்தில் இறைவனை நாடு. நீ என்றும் இளமை காலத்தில் இருந்தது போல் அருளும் வளமும் இரக்கமும் மணிமகுடமாக ஆண்டவர் சூட்ட காத்துக்கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே செயல் ஆண்டவரை வாழ்த்த வேண்டும். நன்மைகளுக்காக நன்றி கூறி கடவுளின் அருளினை அபகரித்துக் கொள்ள இப்பாடலினை பாடுவோம். அவர் செய்த நன்மைகளே ஒருபோதும் மறவாதே.
கிருபைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உயிருள்ள கடவுளின் நகரையும் நெருங்கி செல்வமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21-34 முடிய. பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திரும்ப கொடுக்க இயலாத நிலையில் இருந்தார். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றார். அப்பணியாளரின் தலைவன் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தினாரியம் கடன்பட்டிருந்த
உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்திருந்தார். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அருளாளர்களின் நண்பர்களே, இந்த நேரத்திலே இறைவன் இயேசு நமது முன்னால் வீற்றிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் எவ்வாறு அவர் அருளாளர் தேவசகாயம் பிள்ளையை அரவணைத்தாரோ, அவருடைய வாழ்க்கையை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக உயர்த்தினாரோ, அவரை இன்றைய ஒரு அருளாளராக மாற்றி நமது முன்னால் வைத்திருக்கின்றாரோ, அதே இயேசு நம் மத்தியிலே இருக்கின்றார். நாமும் அவருடைய அன்பினை, அவருடைய அருளினை, அவருடைய இரக்கத்தை அவருடைய அருகிலே இருந்து கண்டு மகிழ்ந்து சுவைத்து முழு மன நிறைவுள்ளவர்களாக இல்லம் செல்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் நமது அருளாளர் தேவசகாயம் பிள்ளை இந்த மலையை நோக்கி வந்தபொழுது உங்களுடைய மனதிலே என்ன எண்ணம் அவரை பற்றி இருந்ததோ தெரியாது. கண்டிப்பாக தேவசகாயம் பிள்ளை நமது ஊனோடு ஊனாக, நம்முடைய ஆன்மாவோடு ஆன்மாக ஒட்டி போன ஒரு 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 மாமனிதர் என்பது உண்மை. நம்மில் ஒரு சிலர் அவரை அருளாளர் என்ற கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். அவர் திருச்சபையினாலே வீடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டு அவரை நாம் நேசிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல், அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதோடு மட்டும் நிறுத்தி விடாமல், அவரை நாம் ஜெபிப்பதற்கும் நமக்கு திருச்சபை அளித்திருக்கின்றது என்று நினைத்து நாம் வந்திருக்கலாம். இன்னும் பலர் அவரை தங்களுடைய இல்லத்தில் ஒருவராக, ஒரு சகோதரராக, நமக்கு முன்னால் பயணித்த ஒரு பயணியாக, நம்மை ஒரு ஒரு இல்ல அளவிலே, ஒரு குடும்ப அளவிலே நம்மை நேசிப்பவராக, எது தேவைப்பட்டாலும் நாம் ஓடோடி சென்று அவரை நோக்குபவராக கூட நாம் வந்திருக்கலாம். அப்படி ஒரு வித்தியாசமான உறவு. இன்னும் பலர் இங்கே வந்த பொழுது அவர் நம்மை அழைக்கின்றார். ஏதோ எனக்கு இந்த திருவிழாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசையாக இருந்தது, எனவே நான் வந்திருக்கின்றேன். அதுவும் என்னுடைய குடும்பம் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றது. வந்துவிட்டு நான் உடனடியாக திரும்புவதாக இல்லை, நான் சோற்று போட்டுள்ளதோடு வந்திருக்கின்றேன். இன்றைக்கு முழுவதுமே இங்கே தங்கப் போகின்றேன். காலையில் 5 மணிக்கு திருப்பலி கண்ட பிறகுதான் நான் வீட்டை நோக்கி போவேன் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு உறவோடு இங்கே வந்திருக்கிறான். என்ன இருந்தாலும் இயேசு நம்முடைய நற்கருணை நாதரோடு நாம் உறவு கொள்வதைப் போல தேவசகம் பிள்ளை என்ற இந்த மாமனிதரோடு உறவு கொள்ள பழகிவிட்டோம். எங்கு சென்றாலும், ஆலயங்கள் சென்றாலும்,
அருளாளர் பட்டம் வாங்கிய பிறகு தேவசாயங்கள் எல்லா ஆலயங்களிலும் தன்னுடைய இடத்தை பிடித்திருக்கின்றார் என்பது மட்டும் மறக்க முடியாத மறைக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய அருமை திருத்தல தந்தை அவர்கள் அவரை ஒரு இரக்கத்தின் கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்காக நம்மை தூண்டுகின்றார், நம்மை அழைக்கின்றார். இரக்கம் என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைந்து கிடக்கின்றது. உண்மையிலேயே இரக்கம் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளமாக காட்ட வேண்டும் சொன்னால் உங்களுடைய கரங்கள் இரக்கத்தின் அடையாளங்களா? அதோ இந்த அம்மாவை பாருங்க, குழந்தைய தன்னுடைய மார்போடு இருக்கு பிடிக்க வச்சுட்ட அந்த அன்னையை பாருங்கள். நம்முடைய கரங்கள் இரக்கத்தின் அடையாளங்கள், நம்முடைய சிந்தனை இரக்கத்தின் அடையாளமாக இருக்கின்றனவா? எவ்வளவுதான் எளிய மனிதர்களாக இருந்தாலும் நாம் ஒரு துன்பத்தை கண்டால் துடி துடிக்கின்றவர்களாக இருந்தால் நாம் உண்மையிலேயே அந்த இரக்கத்தை நம்முடைய உள்ளத்திலே பெற்றிருக்கின்றோம். இப்படி இரக்கம் நம்முடைய தலை முதல் கால் வரை கடவுளுடைய படைப்பிலே நிறைந்திருக்கின்றது. எவ்வளவு விரைவாக நாம் இரக்கத்தின் பிள்ளைகளாக இரக்கத்தின் மக்களாக கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். இந்த உலகத்தை கடவுளுக்கு ஏற்ற உலகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இரக்கம்தான் அதற்கு மிக உன்னதமான வழி என்று நம்முடைய திருத்தந்தை கூறுவதைப் போல இரக்கத்தின் ஆண்டவர், இரக்கத்தின் இயேசு, இரக்கத்தினுடைய பிள்ளைகள் என்ற ஆழமான ஒரு உணர்வு நம்மை நமக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் கடவுளுடைய மெசஞ்சர்ஸ், அவருடைய சாட்சிகளாக நாம் எப்பொழுதும் உணர்வோம். அந்த சாட்சி, அந்த உணர்வே நம்மை உலகத்திலே இயக்கிக் கொண்டிருக்கும் என்பதிலேயே எந்த வேற்றுமையும் இல்லை. நம்முடைய இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை நமக்கு தருகின்றது. அங்கே ஒரு மிக அன்பு நிறைந்த ஒரு அரசன் வருகின்றார், அல்லது ஒரு செல்வந்தன் வருகின்றார். அவருடைய குணம் என்ன, வெளிநாட்டுக்கு போகிற சமயத்திலே தன்னுடைய ஊழியர்கள் எல்லாம் தான் இருக்கின்ற சமயத்திலே வேலை நிறைய இருக்கும், இல்லாத சமயத்தில் சும்மா தான் இருப்பாங்க, கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சுட்டு போட்டுமே என்று சொல்லி அவர் ஒரு ஊழியனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. பெருந்தொகை கொடுத்து 10,000 தாளந்துகள் கொடுத்திருக்கின்றார், நீ சென்று அதை பயன்படுத்தி நிறைய சம்பாதிப்பா, இனி எனக்கு ரொம்ப வேண்டியவனாயிட்டு என்று சொல்லி அவ்வளவு பணத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அவனும் நன்றாக அதை அனுபவித்து அதை பயன்படுத்தி இன்னும் செல்வந்தனாக உருவாகிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைபாடு என்ன, அவன் இன்னொருவனுக்கு தன்னுடைய தலைவன் கொடுத்ததை போல இன்னொருவனுக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடுத்திருக்கின்றான். அவன் அரசன் வந்தவுடனே தன்னுடைய ஊழியனை அழைத்து எப்படி இருக்கின்றாய், உன்னுடைய செல்வ நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அவன் தெரிந்து கொண்டான், சந்தோஷப்பட்டார் அரசன். அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது, அவன் அவனுடைய கடனை அடைக்க முடியாமல் அவன் தத்தளிக்கின்றான் என்ற சமயத்திலே அரசன் சொல்கின்றார், போ பரவாயில்லை, எல்லாவற்றையும் நீ அடைக்க முடியவில்லை என்றால் போ என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகின்றார், அவனை மன்னிக்கின்றார். அவன் வெளியே போற சமயத்திலே அவன் கடன் கொடுத்த ஒரு 100 தாளந்தே கடன் கொடுத்த ஒருவனை பிடித்து கழுத்தை நசுக்கி உடனே கொடு என்று சொன்னதுதான் இந்த கதையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றது. நம்ம எல்லோருக்கும் இது புரிய முடியாத ஒரு புதிராக இருக்கின்ற ஒரு மாற்றம் இந்த கதையிலே. அரசன் அதை பற்றி கேள்விப்படுகின்றான், தான் இவ்வளவு தாராளமாக இந்த மனிதனிடம் இருந்தோம் அப்படி என்று சொன்னாலும் இந்த மனிதன் இவ்வளவு அற்பத்தனமாக நடந்து கொண்டானே என்ற அந்த எண்ணம் கொண்டவனாக அவனை அழைத்து, நான் உன்னிடம் எவ்வளவு இரக்கமாக இருந்தேன், உனக்கு உன் சக ஊழியனிடம் ஒரு சிறிதளவு 1000 ஒரு அளவு உன்னால் இரக்கம் காட்ட முடியவில்லையே என்று அவனை முறைத்துக் கொண்டு, போ இவனை சிறையில் போடுங்கள் என்று அவரை சிறைக்கு அனுப்புகின்றார். இதுதான் இந்த கதையில் உள்ள மாற்றம். கிறிஸ்து அன்பன் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த எளிய விவிலிய செய்தியானது நமக்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் என்றும் தேவசகாயன் பிள்ளை, அவர்களால் தேவசகாயன் பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கும் நம்மை இட்டு செல்கின்றது. தேவசகாயன் பிள்ளை அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும்.
அவருடைய வாழ்க்கை முற்றிலும் கடவுளுக்கு கடவுளை தேடி கண்டுபிடித்து அதற்கு பிறகு அவரை இழக்காமல் தன்னுடைய உரிமையாக பற்றி கொண்ட ஒரு மாமனிதர். அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடவுளை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்கள் அதிகமா துன்பங்கள் அதிகமா என்று கேட்டால் நமக்கு தெளிவாக தெரியும். அவருடைய வாழ்க்கையிலேயே முழுவதுமாக அவர் கண்டது கடவுளுடைய சிலுவையினுடைய நிழல் எப்பொழுதுமே அவருக்கு அவருடைய மேலே இருந்தது. ஆனால் தீமையை கண்டு அஞ்சாத மாறாக வெட்ட வெட்ட மனக்கும் ஒரு சந்தன மரமாக அவர் நமது கண் முன்னால் தோன்றுகின்றார். அவர் ஒழிந்தார், சாட்டை அடிகளை அவர் சந்தித்தார், அவருடைய உடலை பாலம் பாலமாக கிழித்தார்கள், அங்கே மிளகாய் துளை பூசினார்கள், அவரை எருமை மேல் அவரை வைத்து அவரை வலன்வர செய்தார்கள். இந்த நம்முடைய இடங்கள்லாம் இந்த ஒரு கோரமான காட்சியை பார்த்த இடங்கள் தான் நாம் இருக்கின்றோம். அவர் பாம்புகள் மத்தியிலே போடப்பட்டார். இரவிலே அவரை பணிஷ் பண்ணுவதற்காக, அவருக்கு தண்டனை தருவதற்காக, அவர் தன்னுடைய அரசனுடைய மதத்தை அரசனை வணங்கவில்லை என்பதற்காக தண்டனை தருவதற்காக பாம்புகள் அடைந்த ஒரு அறையிலே அவரை வைத்திருந்தார்கள். அவர் அந்த பாம்புகளை கண்டு அஞ்சவில்லை. அவைகள் மத்தியிலே கடவுள் அவரை தானியலை பார்த்ததை போல் அவர் தூக்கமாக அங்கே அவர் தூங்குவதற்கு வைத்தார். அவர் சுண்ணாம்பு சூளையிலே போடப்பட்டார். தெரியும் எப்படிப்பட்ட சுண்ணாம்பு சூளை அவர்கள் அமைத்திருந்தார்கள் என்று சொல்லி. கடலில் இந்த சிப்பியை கொண்டு வந்து அதோடு சேர்ந்து இந்த நமக்கு நெருப்பு ஏற்றுவதற்கு தேவையான அந்த விறகுகளை எல்லாம் வைத்து எல்லாம் சேர்த்து எரித்து அவர்களுக்கு முன்னாலேயே அவரை அங்கே அந்த அறையிலே அவர் செத்து போகட்டும் என்று அவரை இரவு முழுதும் வைத்து பார்த்தார்கள். அதுவும் அவருக்கு ஒன்றுமையே செய்யப்படவில்லை. எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் அவர்கள் மத்தியிலேயே அவர் மகிமை மிக்க மன்னராக இயேசுவை எதிரொலித்தவராக எத்தகைய துன்பத்தை கண்டு அஞ்சாதவராக மாறாக இயேசுடைய இரக்கத்தை எப்பொழுதும் பிரதிபலிப்பவராக அவர் இருந்தார். தேவசாயம் பிள்ளையுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த துன்பத்தை நீர் அவங்களுக்கு சொன்னாலும் ஐயா எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிப்பீர்களா என்று ஆசிரியர் என்ற அந்த பெரிய அரசாங்க தலைவர் கேட்டதை போல குழந்தைகளுக்கா கேட்டார் என்று சொன்னால் தேவசாயம் பிள்ளை என்ன உடனே செய்திருப்பார்? கண்ணை மூடுவார். உடனே கண்ணை மூடிக்கொண்டு அவர் மௌனத்திலே இருப்பார். உடனே ஒரு ஜபம் தோன்றும், அன்பான இறைவா எல்லாத்தையும் பராமரிக்கின்ற நீர், இந்த ஆச்சரியம் என்ற அந்த பெரியவருக்கு உதவி செய்யக்கூடாதா? பாவம் குழந்தை இல்லாத மனிதர் என்னை தான் தண்டிக்க முயற்சி செய்தார், நான் அவரை நேசிக்கின்றேன், அவருக்கு தேவையான அந்த குழந்தையை கொடுக்க கூடாதா என்று அவர் உடனடியாக ஜெபிப்பார். உடம்பெல்லாம் படை நோய், தோல் நோய் இந்த ஒரு மனிதன் வந்தான் என்று சொன்னால் ஐயா எனக்கு இந்த படை நோய் எப்பொழுதுமே இருக்கின்றது, ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். நல்ல கிறிஸ்தவன், எப்பொழுதுமே நன்மை செய்வன், ஆண்டவரே இந்த உங்களது குழந்தையை பாரு, அவருக்கு விரைவாக சுகத்தை கொடுக்கும், நீர் இந்த வாழ்கின்ற கடவுள் என்பதற்கு அவர் உதாரணமாக இதை பார்க்கட்டும், அவருடைய விசுவாசத்து வாழ்க்கையை நீ நிறைவு செய்யும் என்று இப்படி ஜபித்திருப்பார். அவருடைய வாழ்க்கை முழுதும் அப்படிதாக தான் இருந்தது. நமக்கு எதிராக அந்த தேவசாயம் பிள்ளையினுடைய அந்த மலை இருக்கின்றது. அவருடைய இறுதி நேரத்தை நீ பார்த்து இறைய நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் கொண்டு வந்து பாருங்கள். நள்ளிரவிலே அவர் நன்கை நிறுத்தப்படுகின்றார். அவரே உருவாக்கிய தோட்டாக்கள் நிறைந்த அந்த அந்த தோட்டாக்களை கையில் ஏந்திக்கொண்டு வீரர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர் ஜெபிக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பரிபூர்ணமான நறுமணம் வீசின்ற ஒரு காணிக்கையாக அவர் செலுத்திவிட்டு என்னுடைய பணி முடிந்து விட்டது, இனி உங்களுடைய பணியை நீங்கள் ஆட்டுங்கள் என்று அவ்வளவு தெளிவாக அவர் அவர்களுக்கு விடை கொடுக்கின்றார். இப்பொழுது நீங்கள் என்னுடைய உயிரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் சுட்டார்கள். சுகமாக அவர்களுக்கு எந்த துன்பமும் நடைபெறவில்லை. எத்தனையோ சமயங்களிலே தப்பித்து போனவர் இப்பொழுதுமே தப்பித்து விடுவாரோ, நான் அரசருக்கு எந்த பதில் சொல்வேன் என்ற அந்த கவலைப்பட்ட அந்த மனிதரிடம் போய் கெஞ்சுகின்றார்கள். ஐயா எங்களுக்காக தயவு கூறும், எங்களுக்காக மன்றாடும், எங்களுடைய பணிகளை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுகின்றார்கள். அவரும் ஜெபிக்கின்றார். அதற்கு பிறகு அவர்கள் சுடுகின்ற பொழுது அவர் தோட்டாக்கள் அவர்களே பாய்ந்து அவர் உயிர் துறந்து விடுகின்றார். உயிர் பொழுது துறந்து விழுகின்ற சமயத்தில் என்ன ஜபத்தை சொன்னார்?
இறைவா, இயேசுவே, என் மேல் இரக்கம் வையும். அன்னையே உலகமாதாவே, உமது கைகளிலே என்னுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன். அப்பொழுது இயற்கை என்ன பதில் சொல்கின்றது? பாறைகள் பிளக்கின்றன. அங்கே வெண்கலம் ஒலித்ததைப் போல மணி ஒலி ஒலிக்கின்றது. இந்த ஒரு அருமையான மனிதனை கடவுள் அழைத்துக் கொண்டார். அவருடைய ஆசீர்வாதம் அவர் மேல் தங்கியிருக்கின்றது. அன்னை மரியாள் உண்மையிலே அவரை ஏற்றுக்கொண்டு விண்ணகத்திற்கு எடுத்து சென்று விட்டார் என்ற ஒரு காட்சியை நமக்கு கண்ணால் பார்க்கின்றது. உண்மையிலேயே அந்த மனிதன் கடவுளை போன்ற ஒரு மனிதன். அல்லது நாம் விவிலியத்திலே இயேசுவை பற்றி கூறப்பட்டதே போல இவர் உண்மையாகவே கடவுளுடைய ஒரு மகனாகத்தான் இருந்தார் என்று நாம் சொல்ல முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க வாழ்க்கை வாழ்ந்ததனாலே தான் நாம் இப்பொழுது இவ்வளவு கூட்டமாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. கிறிஸ்துவ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இங்கு வந்திருக்கின்ற எத்தகைய நோக்கமாக இருந்தாலும் நம்முடைய அருளாளர் அதை உணர்ந்து கொள்வார் என்பதை நாம் இப்பொழுது கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும். இன்று நாம் அவருடைய விழாவை மங்களகரமாக மிக அன்போடு கடவுளை தரிசிப்பதை போன்று அவருடைய புனிதரை தரிசிப்பதற்கு வந்திருக்கின்ற நம் எல்லோரையும் இந்த இறைவன் இயேசு ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய அருளாளர் புனிதர் நமக்காக இந்த நாளிலே பரிசு பேசட்டும். நீங்கள் இங்கே செலவிட போகின்ற ஒவ்வொரு நம்மிடம் உங்களுடைய ஆன்மாவுக்கும் சரீரத்திற்கும் பயனுள்ளதாக அமையட்டும். நாம் நம்முடைய வேண்டுதல்களை தொடர்ந்து இறைவன் இயேசுவின் முன்னாலே சமர்ப்பிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். மரியாளுனுடைய பாடலை, அன்னை நம்மோடு உடன் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வோடு இணைந்து பாடுவோம். முதலாம்
ஆம் தலைமுறைகள் ஏனை பேருடையாளின்றிடுமே. இந்நாள் முதல் ஆம் தலைமுறைகள் ஏனை பேருடையாளின்றிடுமே, ஏனை பேருடையாளின்றிடுமே. இந்நாள் மாயில் நிறைவனை ஏற்றி போட்டிடுதே. கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவரும் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சு வாக்கு இரக்கமாகும். அவரில் அஞ்சு ஒத்து இரக்கமாகும், என் ஆன்மாயின் இறைவனை ஏற்றி போட்டிடுதே. என் மீட்பரா இறைவனை நினைத்து மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. மற்றும் துறவியர் அனைவரும் உம்மை பிரதிபலிக்கும் இரக்கத்தினை தன் வாழ்வால் வெளிக்கொணர்ந்து உயிருள்ள வாழ்க்கை பயணத்தை மக்கள் மேற்கொள்ளும் வகையில் வழிநடத்தி செல்ல அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்புடன் எங்களை பராமரிக்கும் இறைவா, இன்றைய உலகில் உயிருள்ள மனிதனை பொருட்டாக எண்ணாது உயிரற்ற பொருட்களே உலகம் என்று நினைக்கும் விந்தை மனிதர்கள் நடுவில் மக்களின் நிலை அறிந்து உதவும் நல்ல உள்ளங்களுக்கு உமது இரக்கத்தினை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசிரளிக்கும் வல்லலே, உம்மை நாடி வந்துள்ள பக்தர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களின் தேவைகள் எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மன்றாட்டை. மருத்துவரே இறைவா,
உம் அருளின்றி இவ்வுலகில் வாழ முடியாது என்பதை உணர்ந்து உடல் வேதனை மன வேதனையோடு இம்மாலை ஆராதனையில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நோயாளிகள், குழந்தை பேருக்காக வேண்டுவோர், கடன் தொல்லைக்காக வேண்டுதல் செய்வோர், குடிப்பழக்கம் மற்றும் உலக போக்கிலான தீய செயல்பாடுகளினால் சமாதானம் இழந்து தவிப்போர்களுக்கு நீர் இரக்கம் காட்டி விடுதலை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மன்றாட்டை கேட்டருள். அன்பின் இறைவா, எம்மூரில் மறைசாட்சியாக உயிர் நீத்த அருளாள தேவசமயம் பிள்ளையை போல மன உறுதியுடன் நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும் என்றும் மறைசாட்சியின் புனிதர் பட்டத்திற்காக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் மன்றாட்டை கேட்டருள். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் மர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய நாமம் செய்யப்படுவதிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு இங்கு அழிந்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் போய்வது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை எல்லாம் வல்ல இறைவா, தம் மகனின் செல்வை அடியில் நின்று அவருடைய பாடுகள் பங்கேற்கும் அளவிற்கு மரியன்னைக்கு நீர் ஆற்றல் அளித்தீரே. நாங்கள் அந்த அன்னையோடு கிறிஸ்துவின் பாடுகளில் நாளும் எங்களை இணைத்து அதன் வழியாக உயிர்ப்பின் வாழ்வு வாழ செய்தருளும். மோடு தூயாவின் ஒன்றிப்புள் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாக்கிய கிறிஸ்து இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளிலும் உங்களை காத்து எல்லா ஆசீர்வாதங்களாலும் உங்களை இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமென். காணிக்கை பவனி. தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயன் இறைவா, பலியனையனை நான் தருவிந்தே, பலியனையனை நான் தருவிந்தே,
பலனாக
கரங்களில் மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றே பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை இயேசு நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக நம்மை தொடுவதற்காக நம்மோடு உடன் இருக்கிற ஆண்டவர் இயேசு இந்த நேரத்திலே தாராதனை பாடல் வழியாக நாம் எல்லோருமே நம்முடைய உள்ளங்களிலே சுமந்து வந்திருக்கிற எண்ணற்ற அந்த வேதனைகளை எல்லாம், எண்ணற்ற அந்த விண்ணப்பங்களை எல்லாம், புண்ணிய பூமியிலே நாம் பல்வேறு வேதனைகளோடு கடந்து வந்திருக்கிறோம். அனைத்தையும் நமன்பாக வெற்றிருக்கிற, நம்மோடு உடனிருக்கிற, நம்மோடு பேசுகிற ஆண்டவரே சுவிடத்திலே தாராதனை பாடல் வழியாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே எம்மோடு உடனிரும் என்று இந்த நேரத்திலே உருக்கமாக வேண்டுவோம்.
சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, இதோ இந்த புண்ணிய பூமியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வந்திருக்கிறோம். எண்ணற்ற துன்பங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, பாரங்களோடு, சுமைகளோடு, இடர்களோடு ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்காக துன்பங்களை சுமக்கவும் எங்களுக்காக இதோ இந்த புண்ணிய பூமியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தவும் ஆண்டவரே நீர் அருளாளர் தேவ சகாயம் பிள்ளை இந்த இடத்திலே நீர் கொடுத்ததற்காக நன்றி கூறுகிற வேளையிலே ஆண்டவரே எவ்வாறு உமது திருத்தாய் வியாகுல அன்னை உமை மடியிலே சுமந்த அந்த வேளையிலே எவ்வாறு வியாகுலங்களோடு கண்ணீரோடு இருந்தாரோ அதே போன்று ஆண்டவரே கண்ணீரோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிர்தாமை நிறைவாக தொடுவீராக. ஆண்டவரே இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் நிர்தாமை ஆசீர்வதித்து இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன்,
உன்னுடைய கண்ணீரையெல்லாம் நான் மாற்றுகிறேன். உன்னுடைய கவலைகளிலிருந்து நான் விடுதலை கொடுக்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வாக்களித்த எங்கள் அன்பான தெய்வமே, சுமைகளோடு இருக்கிற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் இளைப்பாறுதலினால் ஆசிர்வதிப்பீராக. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று சொன்னவரே, துயரத்தோடு வந்திருக்கிற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் ஆறுதலை தருவீராக. உம்முடைய திரு தாயே ஆண்டவரே நீர்தாமே ஆறுதல் அளித்ததை போல, இதோ இந்த நேரத்திலும் நீரங்களுக்கு ஆறுதல் தர மாட்டீரா, கண்ணீரிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா என்கிற வேதனையோடு வந்திருக்கிற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர்தாமே தொட்டு பலப்படுத்துவீராக, ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியார் சொல்லுவதை போல, ஆண்டவரே நீர் வலுவூட்டுகிறவராக, இயேசுவே நீர் வல்லமை தருகிறவராக, ஆண்டவரே நீர் ஆற்றல் கொடுக்கிறவராக இருந்து இதோ வேதனைகளோடு வந்திருக்கிற உம்முடைய மக்களை தொட்டு பலப்படுத்தி எருளும். நோய் நொடிகளோடு இதோ இந்த புண்ணிய தலத்தை தேடி வந்திருக்கிற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொடுவீராக. கடன் சுமைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரை ஆசீர்வதித்து விடுதலை கொடுப்பீராக. இதோ நீர் வல்லமை கொடுக்கிறவர், நீரே ஆற்றல் தருகிறவர் என்கிற விசுவாசத்தோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் தொட்டு, இதோ என்னுடைய அன்பு மகளே, என்னுடைய அன்பு மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, வேதனையுறாதே, உன்னுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன், உன்னுடைய கவலைகளை நான் உற்று நோக்குகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரே இயேசுவை உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நீர் எமக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எமக்கு விடுதலை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆற்றல் எங்களுக்கு தேவை, தொடர்ந்து உம்முடைய உடலிருப்பு எங்களுக்கு தேவை. ஆண்டவரே வலுவூட்டுவீராக, ஆண்டவரே வல்லமை தருவீராக, என்றென்றும் உடனிருப்பீராக, என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அனைவரும் இணைந்து மாண்பியர் கீதத்தை பாடுவோம். திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே
உமது திருவுடல் திருநத்தம் ஏற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் கூறியும் தந்தையாக இறைவனோடு தூயாவும் துண்டித்து என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் நின்று கொண்டிருப்பது புனிதமான ஒரு இடத்திலே. இந்த மாலை ஆராதனை வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய அருளை இந்த நேரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு அவர் உடனிருக்கிறவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை இந்த புண்ணிய இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். உடைந்த கனவுகளுக்கு தன்னுடைய உயிர் தியாகம் வழியாக உருகொடுத்தவர் நம்முடைய அருளாளர் மறைசாட்சி தேவ சகாயம் பிள்ளை. வெறுமையற்ற இருந்தவைகளுக்கெல்லாம் தன்னுடைய தியாகத்தின் வழியாக முழுமையை கொடுத்தவர் நம்முடைய அருளாளர் தேவ சகாயம் பிள்ளை. 260 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறுமையாக காடாக மலையாக இருந்த இடம் இந்த இத்தனை விசுவாசிகளினால் முழுமை பெற்றிருக்கிறது என்றால் அருளாளர் சிந்திய இரத்தம் இந்த புண்ணிய பூமியில. வியாகுல அன்னையின் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அந்த விசுவாசம், வியாகுல அன்னையின் மீது கொண்டிருந்த அளப்பரிய பற்றினால் வியாகுல தாயின் பெயரிலே இந்த புண்ணிய பூமி அவருடைய பாதுகாவலே ஒவ்வொரு மக்களையும் வளர்த்தெடுத்திருக்கிறது, இந்த இடத்தை உருகொடுத்திருக்கிறது. அந்த வியாகுல அன்னைக்கு இந்த நாளிலே நாம் விழா எடுத்து மகிழ்கிறோம். இந்த விழா மகிழ்விலே பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற திரு பயணிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும் மட்டுமல்ல, இந்த இடம் புண்ணிய பூமியாக இருப்பது நமக்கு தெரியும். இந்த இடத்திலே வந்தவர்கள் வெறும் கையோடு திரும்பிச் சென்றதில்லை என்று சொல்லும் அளவுக்கு அற்புதங்கள் நிறைந்த இடமாக மாறியிருக்கிறது. அன்னையின் அருளாலும் மறைசாட்சியினுடைய அந்த வழி நடத்துதலாலும் எனவே இந்த புண்ணிய பூமியை தேடி வருகிற ஒவ்வொருவரும் நலமடைகிறவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, வாழ்வை பெற்றுக் கொண்டவர்களாக, அன்னையினுடைய கருணையும் ஆற்றலையும் சுமந்தவர்களாக கடந்து செல்லுகிறோம் என்கிற அதே ஆசிரோடு நாம் இந்த நாளில் மட்டுமல்ல தொடர்ந்து இந்த புண்ணிய பூமியை தேடி வருவோம். அன்னையினுடைய அருளையும் அருளாளருடைய நிறை ஆற்றலையும் நாம் பெறுவோம். இந்த விழாவினுடைய 9 நாளிலே நம்முடைய மகிழ்ச்சியை இன்னும் இரட்டிப்பாக மாற்றியிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாசமிகு ஆயர்
குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் அவர்கள். ஆயர் அவர்களை ஒரு ஆயர் என்ற நிலையில் மட்டும் பார்ப்பதை விட ஒரு நல்ல ஒரு மனிதராக என்றுமே வாழக்கூடியவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதாநாயகர்கள் இருப்பார்கள். நான் வாழ வேண்டுமென்றால் இவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி இந்த ஏராளமானோருக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள். பிறந்து ஒரு ஆண்டையான குளித்துறை மறை மாவட்டத்தை உயர்ந்த ஒரு மறை மாவட்டமாக, தன்னிகரற்ற ஒரு சிறந்த மறை மாவட்டமாக வளர்த்தெடுப்பதிலே தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய நேரத்தை முழுமையாக செலவிட்டு ஒரு சிறப்பான ஒரு தமிழகத்திலே சிறந்த ஒரு மறை மாவட்டமாக உருவெடுக்கக்கூடிய நிலைக்கு ஆயர் அவர்கள் தன்னையே முழுமையாக இந்த குளித்துறை மறை மாவட்டத்திற்காக கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் இந்த குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய செருவல்லூர் என்கிற ஒரு மலை கிராமத்திலே பணியாற்றியிருக்கிறேன் 5 வருடங்கள். அந்த நேரத்திலே தான் ஆயர் அவர்கள் அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயராக பொறுப்பெடுக்கிறார்கள். ஆயராக பொறுப்பெடுப்பதற்கு முன்னாலே ஒவ்வொரு பங்கையும் சந்தித்து ஒவ்வொரு பங்கிலுள்ள நிறைகள் குறைகளை கேட்டறிகிற அந்த ஒரு ஆயருடைய தன்மையை நான் முழுமையாக அந்த நாட்களிலே அனுபவித்திருக்கிறேன். ஆயன் என்பவன் ஆடுகளை தெரிந்திருக்க வேண்டும். ஆடுகள் எந்த பாதையில் செல்ல வேண்டும், அது கரடுமுரடான பாதையா அல்லது முட்கள் நிறைந்த பாதையா, அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு செம்மையாக்குகிற வழிகளை பாதையை உருவாக்குகிற ஒரு ஆயனாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல ஆயன் இயேசுவினுடைய வழியிலே சிறந்த ஒரு ஆயராக, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி ஆயராக, எளிமையான ஒரு மனிதராக தொடர்ந்து இந்த குளித்துறை மறை மாவட்டத்திற்கு உரு கொடுத்துக் கொண்டிருக்கிற பாசமிகு ஆயர் மேதகு ஜெரோம் தாஸ் அவர்களுக்கு இந்த திருத்தலத்தினுடைய பங்கு அருட்பணி பேரவை, பங்கு மக்கள், திருப்பயணிகள், இங்கிருக்கிற அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவர் சார்பாக சிறப்பான நன்றியை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய இந்த மாலை ஆராதனை வழிபாட்டிலே கலந்து கொண்ட நமக்காக ஜெபித்திருக்கிற அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சியினுடைய தென்மண்டல இயக்குநராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற அருட்தந்தை ஜெரால்ட் ரவி அவர்களுக்கும், ராஜாவூர் திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாகிய அருட்தந்தை மதன் அவர்களுக்கும், நம்முடைய மண்ணின் மைந்த அருட்தந்தை சகாய ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும், கப்புச்சின் துறவர சபையைச் சார்ந்த அருட்தந்தை கெனடி அவர்களுக்கும், இயேசு சபையைச் சார்ந்த அருட்தந்தை சேல்ஸ் அவர்களுக்கும், நாகர்கோவில் அசிசி பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ரெக்ஸ் அவர்களுக்கும், கார்மல் துறவர சபையினுடைய அருட்தந்தை சின்னப்பர் அவர்களுக்கும், சீதப்பால் பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை டாபின் அவர்களுக்கும், நம்முடைய குளித்துறை மறை மாவட்ட ஆயர் அவர்களுடைய செயலர் தந்தை அருட்தந்தை பென்கர் அவர்களுக்கும், நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய துணை பொருளராக இருந்து செயல்படுகிற அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களுக்கும், இந்த திருவழிபாட்டு பாடல்களை அருமையாக வழிநடத்தி இருக்கிற நம்முடைய முன்னாள் இணை பங்கு தந்தை ஹெஜ்ஜியன் துறவர சபையினுடைய அருட்தந்தை பிரிட்டோராஜ் அவர்களுக்கும், முட்டம் பங்கினுடைய இணை பங்கு தந்தை அருட்தந்தை ஜான் சிபி அவர்களுக்கும், ஒவ்வொரு அருட்தந்தையர்களுக்கும், பங்கு அருட்பணி பேரவை, பங்கு மக்கள், திருப்பயணிகள், உங்கள் அனைவர் சார்பாக சிறப்பான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வழிபாட்டை சிறப்பாக வழிநடத்தியிருக்கிற பங்கு மக்கள், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிற திருவழிபாட்டுக் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 9:30 மணிக்கு வான வேடிக்கையும்,
10:15 தேர்ப்பவனியும் நடைபெறுகிறது. அனைத்து நிகழ்வுகளிலும் திருப்பயணிகள் அனைவரும் முழுமையாக பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நாள் நம்முடைய திருத்தல பெருவிழாவினுடைய இறுதி நாள். விழா திருப்பலி காலை 5 மணிக்கு நம்முடைய கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியோஸ் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு மலையாள திருப்பலியும், 8:30க்கும் 10:30, 12 மணி ஆகிய நேரங்களிலே ஆலயத்தில் வைத்து திருப்பலியும் நடைபெறுகிறது. நாளை காலை 5 மணி விழா திருப்பலி நிறைவேற்றதும் அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் முழுமையாக பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய இந்த திருத்தல பெருவிழாவினுடைய இன்றைய நாள் நிகழ்வு, நாளைய நாள் நிகழ்வுகள் அன்னை தொலைக்காட்சியிலும் நம்முடைய திருத்தல இணையதளம் மற்றும் கேத்தலிக் லைவ் டிவி இணையதளங்களிலே நேரடியாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு சிறப்பான நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இந்த விழா நாட்கள் முதல் நாள் மற்றும் 8, 9, 10 இந்த விழா நாட்களுடைய தொகுப்பு நிகழ்வு மார்ச் மாதம் அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை ஒளிபரப்பப்படுகிறது. இந்த மாதா தொலைக்காட்சியிலும் இந்த அன்னையினுடைய அந்த அருளையும் அருளாளருடைய அந்த வழி நடத்துதலையும் இந்த விழா வழிபாடு வழியாக நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு திருப்பயணிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 11 மணிக்கு மறைசாட்சி தேவசகாய பிள்ளையினுடைய நவநாளும் அதைத் தொடர்ந்து சிறப்பு குணமளிக்கும் திருப்பலியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான திருப்பயணிகள் அந்த நவநாள் திருப்பலிகளை பங்கெடுத்து நிறைய ஆசிரியம் அற்புதங்களையும் பெற்றுச் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நாமும் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிற இந்த வழிபாட்டிலே முழுமையாக பங்கெடுப்போம். அருளாளர் என்றும் நம்மோடு துணை நிற்கிறார். வியாகுல் அன்னை தன்னுடைய அருளால் நம்மை என்றென்றும் வழி நடத்துவார்களாக. தொடர்ந்து இறுதி பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம்.
பூலோக மீட்பராம் எம்மேசுவை உம்மன்பு உதிரத்தில் தாங்கி நின்றார் அருளினை பொழியும் ஆரோக்கிய தாயே ஆறுதல் அளிக்கும் வியாகுள தாய் அன்னையும் நீயே அருக்கடலே அளிக்கிற தாய் நீ மறியே நீ வாழ்கள் நீ நினவாழ்கள் வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்கிருள் போக்கிடும் கருணை மிகு தாயிமா போமை காப்பே மறியே நீ வாழ்கள் வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்க உதவியை கேட்ட ஒருவனாயிலும் மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டேன் நினைத்தருளும் கண்ணீருடைய ரக்கினியான கன்னியே என் தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏகப்பட்டு மை திருப்பாதத்தை அண்டறிகிறோம் பெருமோ சிறந்தளது பாவியா இருக்கிற நாங்கள் நீ தேளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலேயே நிற்கிறோம் அவதேர்த்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை பிரக்கணியாமல் தயாபிரியா கேட்டுந்தளம் தாயே ஆமீன் முத்துவேர் பெற்ற தேவ சகாயம் பிள்ளையிடம் ஜபம் எல்லா வல்ல இறைவனின் அருள் பெற்ற மறைசாட்சி தேவ சகாயம் பிள்ளையே எங்கள் இந்திய மண்ணின் மைந்தரி கிறிஸ்துவுக்காக நீர் பல்வேறு துன்ப துயரங்களை பொறுமையோடு அனுபவித்தீர் இறுதியாக நீர் உடைய உயிரையே பலியாக்கி விண்ணகத்தின் பேரின்ப வாழ்வை இறைவனின் மாபெரும் கொடையாக பெற்றுள்ளீர் இறைவன் மக்கள் அளித்த இந்த உன்னத மகிமைக்காக நாங்கள் இறைவனை போற்றி புழிகின்றோம் அவருக்கு நன்றி கூறி அவரை ஆராதிக்கின்றோம் செல்வம் புகழ் பதவி போன்ற உலக பற்றுகளை நீர் துறந்தீர் இறையாட்சியின் வளர்ச்சிக்காக உண்மையே கையளித்தீர் கிறிஸ்துவை மக்களுக்கு துணிவுடன் போதித்தீர் இவ்வாறு கிறிஸ்து கோந்த சீடராக வாழ்ந்து இறுதியில் உம்மீரையே அவருக்கு காணிக்காக்கினீர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த தேவ சகாயம் பிள்ளையே உம்மை போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு இறுதி வரை பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக வாழ்ந்து விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை பெற்று மகிழ்ந்திட எங்களுக்காக இறைவனை மன்றாடும் ஆமீன் மறைசாட்சி தேவ சகாயம் பிள்ளையே தாசுதன் பரஸ்தாவியின் பேராலே அன்புக்குரியவர்களே மாதா தொலைக்காட்சியில் வரும் 13 தேதி 6 மணி முதல் 7 மணி வரை
அருள் கூர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழுங்கள், பிறருக்கும் சொல்லுங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவசாயம் பிள்ளை பற்றியும் இவ் ஆலயத்தை பற்றியும் மக்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான நற்செயலாக இருக்கும். ஆகவே பிறருக்கும் அறிவிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். மாதா தொலைக்காட்சி பற்றிய கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்றாலும் நீங்கள் பீடத்தின் அருகில் வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இத்தோடு ஒரு 3 DVD இருக்கின்றோம். அதாவது கத்தோலிக்க திருச்சபை வரலாறு, சர்ச் ஹிஸ்டரி, கத்தோலிக்க திருச்சபை வரலாறை அப்படியே டிவிடியாக படமாக எடுத்திருக்கின்றோம். இதன் விலை 100 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 7 திருவருட்சாதனங்களை பற்றியும் அருமையான நாட்டிய நாடகத்திலே அதனை செயல்படுத்தியிருக்கின்றோம். அதுவும் வீடியோ தான், 100 ரூபாய். அதுபோல இன்றைய பெந்தகோஸ்தே பிற சபையார் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் வீடியோவில் பதில். அதாவது நம்முடைய சுரூப வழிபாடு பற்றி, அன்னை மரியாள் பற்றி, புனியர்கள் பற்றி, திருவருட்சாதன பற்றி, முழுக்க ஞானத்தானம் என்று சொல்லுகிறார்களே அதற்கெல்லாம் விளக்கங்கள் தந்திருக்கின்றோம். ஆக இந்த 3 DVD இப்பொழுது பீடத்தின் அருகில் விற்பனைக்கு உள்ளது. 100 ரூபாய் மட்டுமே, ஒன்றொன்றும் 100 ரூபாய். எதற்கோ செலவு செய்கின்றீர்கள், தயவு செய்து இதனை வாங்கி பயனடையுங்கள். மொத்தம் 20 DVD தான் உள்ளது. ஆகவே முந்துங்கள், வாங்கி பயனடைய வேண்டுகிறோம். அன்புக்குரியவர்களே, திருவருட்சாதனங்கள் பற்றிய நாட்டிய நாடகம், கத்தோலிக்க கிறிஸ்தவ பதில்